ரிலேட்டடஸ் பாராஸோட பாராஸ் டிஃபென்ஸ் அண்டு ஸ்பேஸ் டெக்னாலஜி கம்பெனியோட குவார்ட்டர்லி ரிசல்ட் வந்திருக்கு. ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு நெட் ப்ராஃபிட் ஒரு 4.47% வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இது வந்து ஒரு ஸ்டாண்டலோன் ரிசல்ட்டு. ஸோ ரொம்ப ஒரு பிரமாதமான ரிசல்ட்டில் ஓரளவு ஒரு டீசெண்டான ரிசல்ட் வந்திருக்காங்க. ஸ்டில் இது வந்து ஒரு பட்டிங் ஸ்டேஜான ஒரு கம்பெனி, ஒரு நல்லா வளர்ந்துட்டு வந்துட்டுருக்கு. ஸோ இதை பற்றின ஏ டு ஜெட் அனாலிசிஸ் பண்ணி ஒரு வீடியோ நம்ம சேனல் தனியாக போட்டிருக்கேன். அது இப்போ நோட்டிஃபிகேஷனில் மேலே பிளிங்க் ஆகும், அதை கிளிக் பண்ணி பாருங்கள். ஒரு நல்ல பொட்டென்ஷியல் உள்ள ஒரு ஸ்டாக், ஃப்யூச்சரில் வந்துட்டு நல்ல க்ரோத் ஆகி வரும். ஏன்னா ஐபிஓவில் ரிலீஸ் ஆனப்பே பார்த்திங்கன்னா ஒரு 300% கிட்ட கூட ரிட்டர்ன்ஸ்லாம் வந்தது, அதுக்கப்புறம் நல்லா ஏறி மேலே போச்சு. ஸோ நம்ம டிஃபென்ஸை நல்ல நமக்கு வந்துட்டு நிறையா ரெக்யூர்மெண்ட் இருக்கிறதுனால, ஸோ நமக்கு வந்து ஃப்யூச்சரில் போக போக இந்த ஸ்டாக்கும் கூட சேர்ந்து வளர்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து கொஞ்சம் அதிகம். ஸோ குவார்ட்டர் ஆன் குவார்ட்டர் பார்த்திங்கன்னா 4.47% வந்து நல்லா இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இயர் ஆன் இயர் பாருங்கள், மார்ச் 2022 ஒரு 27 கோடி இருந்தவங்க, இந்த வாட்டி வந்து ஒரு 36 கோடி இருக்காங்க. ஸோ டீசெண்டாக கொஞ்சம் வளர்ந்து வந்துட்டுருக்காங்க. 2 கோடியில் இருந்தவங்க கொஞ்சம் இப்போ 36 கோடி அப்படின்னு சொல்லி வந்துட்டுருக்காங்க. யாராவது ஃபோக்கஸ் பண்ணுறதுனா இந்த ஸ்டாக் வந்து மானிட்டர் பண்ணுங்கள், சின்ன சின்ன இன்வெஸ்ட்மெண்ட்டாக பண்ணுங்கள். இப்போ மற்ற பேராமீட்டர்ஸ்லாம் வந்து இப்போ பார்த்துட்டு வரலாம். இவங்களோட பாரோயிங்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது கடன்கள்னு பார்க்கும்போது 2017 இன்ஷியலாம் கொஞ்சம் கடன்கள் வச்சுருந்தாங்க. ஆனால் இப்போது கடன்கள் அப்படின்னு சொல்லும் போது பாரோயிங்ஸ் அப்படிங்கிறது சுத்தமாக இல்லை, ஜீரோ பண்ணியிருக்காங்க இந்த வருஷம். இது நிஜமாகவே வந்துட்டு ஒரு நல்ல விஷயம். எப்போவுமே ஒரு டெப்ட் ஃப்ரீ கம்பெனியாக தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணி அடிக்கணும். ஏன்னா வந்து கடன்லாம் வந்து கம்மியாக இருந்தால் தான் வர லாபத்தை வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி எதாவது பண்ணுவானுங்க. கடனே அதிகமாக இருந்ததுன்னா அதுக்கு வேறு வட்டி கட்டிட்டு அப்புறம் இன்வெஸ்டரை வந்து கவனிக்க மாட்டாங்க. ஸோ எப்போவுமே கடன் வந்து ஜீரோவாக இருக்க ஸ்டாக்கை நம்ம ஃபோக்கஸ் பண்ணோம். அதனால் நான் இதில் ஒரு லாஸ்ட் இயர்லேருந்து இந்த ஸ்டாக்கை வந்து நான் மானிட்டர் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ சின்ன சின்னதாக க்ரோத் ஆகிட்டுருக்கு. ஸோ சான்ஸ் கிடைக்கும் போல ஒன்று ரெண்டு ஸ்டாக் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் வாங்கி இதுமாரி நம்ம போட்டுட்ருக்கலாம். ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ் பாருங்கள், அதுவும் இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே வந்துட்டுருக்காங்க கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு வருஷமும். ஸோ அது வரையும் பார்த்திங்கன்னா இந்த வருஷமும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஷேர் ஹோல்டிங் பண்ண முடியாது, ஒரு டீசெண்டான ஒரு ஷேர் ஹோல்டிங் பேட்டர் தான் வச்சிருக்காங்க. ப்ரொமோட்டர்ஸ் கையிலேயும் வந்து 59% வந்து வச்சுருக்காங்க. அப்புறம் பப்ளிக் கிட்ட வந்து ஒரு 37% இருக்குது. எஃப்ஐடிஎஸ்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஹோல்ட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இப்போது வந்துட்டு நம்ம இவங்களோட சார்ட்டில் போயிட்டு ஷார்ட் டர்முக்கும் லாங் டர்முக்கும் எங்கெல்லாம் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம ஒரு வாட்டி ஒரு பார்த்துடலாம். ஸோ இந்த ஸ்டாக்கை நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், நான் அனலைஸ் பண்ணி ஃபுல்லாக வந்து நம்ம சேனலில் போட்டிருக்கேன். ஸோ பார்க்கணும் விருப்பப்படுறவங்க அதை பாருங்கள். பாரா டிஃபென்ஸோட வீக்லி சார்ட்டில் இருக்கும். ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஒரு மல்டிபேக்கராக மாறணும் அப்படின்னு நினச்சுன்னா நம்ம கொஞ்சம் வேறு தெரிஞ்ச ஸ்டாக்கும் ஃபோக்கஸ் பண்ணுறது இல்லாமல் இந்தமாரி சின்ன சின்ன ஸ்டாக்ஸ், இப்போ சின்ன சின்ன ஸ்டாக்குன்னு சொல்ல முடியாது, டிஃபென்ஸ்ல இவங்க வந்து ஒரு நல்ல பெரிய கம்பெனி தான். ஸோ இந்தமாதிரி நியூ ஏஜ் ஸ்டாக்குமே வந்து ஃபோக்கஸ் பண்ணி நம்ம போர்ட்ஃபோலியோ கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி வைக்கணும். அப்படி பண்ணி வைக்கும் பட்சத்தில் ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி 1200 வரையும் போயிருக்கு, இப்போது ஒரு சீப் ரேட்டில் கிடைக்குது. ஸோ திருப்பி வந்துட்டு இதெல்லாம் வந்துட்டு இந்த ரெக்யூர்மெண்ட்டில் ஃபுல்ஃபில் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா இப்போது இந்தியாவில் பார்த்திங்கன்னா டிஃபென்ஸோட இது வந்துட்டு ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் ஆஃப் பர்சன்டேஜ் வந்து இந்தியாவில் தான் வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. ஸோ அப்படிங்கும்போது இந்தியாவில் இருக்க ஒரு 4-5 கம்பெனிக்கு தான் அந்த ஆர்டர்ஸ்லாம் வந்து சேரும். அதில் ஒன் ஆஃப் த கம்பெனி இதுவாக கூட இருக்கும். அப்படி இருக்கும்போது இதோட ஸ்டாக் ரேட் வந்து ஃபியூச்சரில் போகும்போது நல்லா ஏறியும், ரிட்டர்ன்ஸும் அதிகமாக கிடைக்கிறதுனா வாய்ப்பு இருக்குது. லாங் டர்முக்கு நம்ம இப்போ ஃபோக்கஸ் பண்ணோன்னு வச்சிங்கன்னா இதோட சப்போர்ட்டில் வந்து 456 ரூபா. ஸோ நல்ல ஒரு பெஸ்ட் சப்போர்ட் லெவல் அங்கே கிடச்சிருந்தால் நம்ம ஸ்டாக் வந்து வாங்கி கொஞ்சம் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இது உடனே இறங்காது. ஸோ கொஞ்சம் வந்துட்டு நிஃப்டிலாம் கரெக்ட் ஆகும்போது, மார்க்கெட் கரெக்ஷன் ஆகும்போது 456 ரூபா வரும்போது நம்ம 1-2 ஸ்டாக்குங்கமே ஃபோக்கஸ் பண்ணி கொஞ்சம் வந்து வாங்கி வச்சுக்கலாம். அதேமாரி வந்து பார்த்திங்கன்னா இப்போது ஷார்ட் டைமுக்கு யாராவது இது வந்து ஃபோக்கஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஷார்ட் டைமுக்கு வந்து பார்த்திங்கன்னா பெரிய மொமெண்டம் இருக்காது, உடனே ரிட்டர்ன்ஸ் வராது இந்த ஸ்டாக்கு. ஸ்டில் யாராவது இன்னும் இதை ஷார்ட் டைமுக்கு பார்க்குறீங்க அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஐடியா இருந்துச்சு அப்படின்னா கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸில் பை பண்ணுறீங்க அப்படின்னா டார்கெட் வந்து பார்த்திங்கன்னா 748 ரூபா, அதாவது ஒரு 41% உங்களுக்கு வந்து ரிட்டர்ன்ஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பட் அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா இப்போ உடனடியாக கிடைக்காது, ரொம்ப ஸ்லோ மூமெண்ட்டாக இருக்க ஸ்டாக்கு. ஏன்னா அது நான் ஐபிஓ ரிலீஸ் ஆனதுலேருந்து இந்த ஸ்டாக்கை வந்து நான் மானிட்டர் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த மாதிரி ஸ்டாக்ஸ்லாம் 1-2 உங்கள் போர்ட்ஃபோலியோ சேர்த்து வச்சுக்கோங்க, ஃபியூச்சரில் நல்ல ரிட்டர்ன் தரத்துக்கும் ஒரு வாய்ப்பு இருக்க ஸ்டாக்கு. எஸ்பிஐ பேங்க்கோட ரிசல்ட் வந்திருக்கு. ரிசல்ட்டுன்னு பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. நான் எப்போவுமே பேங்க்கோட ரிசல்ட் வந்தேன்னா நம்ம எப்போவுமே சொல்கிற மாதிரி நெட் ப்ராஃபிட் மட்டும் நான் ஃபோக்கஸ் பண்ண மாட்டேன், ஒரு 5-6 பேராமீட்டர் வந்து கண்டிப்பாக ஃபோக்கஸ் பண்ணுவேன், அதுதான் உங்களையும் நான் பார்க்க சொல்வேன். ஸோ நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் பார்த்திங்கன்னா 29% நல்லா இன்க்ரீஸ் ஆயிருக்கு இயர் ஆன் இயரில். நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜினுமே வந்துட்டு நல்லா இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 3.84% இயர் ஆன் இயரில் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. கிராஸ் என்பிஏ வந்து கம்மியாக இருக்குது, அதாவது 2.78% அப்படின்னு ஆயிருக்கு. ஏன்னா 3.14% 2.78% அப்படிங்கிறது ஆயிருக்கு, அதுவும் நல்ல விஷயம். நெட் என்பிஏவும் ரிடியூஸ் ஆயிருக்கு.
இதுவுமே வந்துட்டு ஒரு நல்ல விஷயம். 10 BPS வந்து கம்மியாக இருக்குது, 0.77%லேருந்து 0.67% அப்படிங்கிறது ஆயிருக்கு. இதெல்லாமே வந்துட்டு ஒரு கம்மலில் நம்ம பார்க்க வேண்டியது. அடுத்தது பார்த்திங்கன்னா டிவிடெண்ட் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க, அதாவது 11 ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க, 11.30 அதாவது 11.30 ரூபா அப்படிங்கிற மாதிரி ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் ஜூன் 14 நமக்கு வர மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இப்போது இவங்களோட டெபாசிட்லாம் வந்து பார்க்கலாம் எஸ்பிஐ பேங்க்கில். ஸோ இதெல்லாம் ஏன் பார்க்கணும் அப்படின்னா, ஸோ பேங்க்ஸ்ன்னு பொறுத்த வரையுமே அவங்களுக்கு வந்து வர்றது வந்து டெபாசிட்டாக, அது மூலமாக தான் வந்துட்டு வெளில வந்து நமக்கு லோன் கொடுத்து அதில் வர இன்ட்ரெஸ்ட் வச்சு தான் அவங்க வந்துட்டு இன்கம் வந்து ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணிகிட்ருக்காங்க. அப்படியே பார்க்கும்போது எவ்வளோ டெபாசிட் இன்க்ரீஸ் ஆகிட்டே போதா வருஷ வருஷம் அப்படிங்கிறத வந்து நம்ம நோட்டீஸ் பண்ணணும். அப்படி பண்ணால் தான் வந்து நமக்கு நல்ல. இப்போ யாருமே டெபாசிட் பண்ணலை அப்படின்னா அந்த பேங்க் எங்கே எடுத்து கடன் கொடுப்பாங்க, எங்கேருந்து அவங்களுக்கு டெபாசிட் அமௌண்ட்டு எங்கேருந்து வரும், அவங்களுக்கு ஏதாவது யாருக்காக கடன் தரணும்னா. ஸோ இதெல்லாம் வந்து சில முக்கியமான பாராமீட்டர்ஸ் வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன், யூஸ்ஃபுல்லாக இருந்தால் யூஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் டெபாசிட், அதுதான் சிஏ சொல்கிறோம், அது வந்து சேவிங் டெபாசிட். கரண்ட் டெபாசிட் பார்த்தீங்கன்னா ஒரு 7.47% வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு, சேவிங்ஸ் வந்து 4.51%, இரண்டும் சேர்த்து அதுதான் வந்துட்டு காசா டெபாசிட்னு சொல்லுவாங்க, இதுதான் 4.95%. அடுத்து டேர்ம் டெபாசிட், டொமஸ்டிக் டெபாசிட், ஃபாரின் ஆஃபீஸ் டெபாசிட் எல்லாமே சேர்த்து டோட்டல் டெபாசிட் பார்த்திங்கன்னா 9.19% வந்து இயர் ஆன் இயர், அதாவது 2022 கம்பேர் பண்ணும்போது 2023 வந்து ஒரு 9% வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எஸ்பிஐயில் கண்டிப்பாக டெபாசிட் எல்லாருமே நம்ம பண்ணுவோம். ஸ்டில் பேங்க் எப்படி போயிட்டுருக்கு அப்படின்னு நமக்கு தெரியணும்ல, ஏன்னா எஸ்பிஐ தான் எல்லாத்தையுமே வந்து கண்ட்ரோல் பண்ணுறாங்க. ஸோ அவங்ககிட்ட டெபாசிட் அதிகமாக இருக்கணும் ஒரு ஒரு வருஷமும். அப்படி கம்பேர் பண்ணும்போது இந்த வருஷமும் நல்லா இன்க்ரீஸ் தான் ஆகிட்டுருக்கு. மற்ற பேராமீட்டர் இப்போ பார்க்கலாம். எஸ்பிஐயோட ஸ்டாண்டர்ட் லோன் ரிப்போர்ட் பார்த்திங்கன்னா நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் ஒரு 19% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் வந்து 22 BPS ஆயிருக்கு, நெட் ப்ராஃபிட் வந்து பார்த்திங்கன்னா 58.58% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ காசாக இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ரிட்டர்ன் ஆன் ஈக்குவிட்டி வந்து போன ஃபினான்ஷியலோட கம்பேர் பண்ணும்போது இந்த ஃபினான்ஷியலில் நல்லா இன்க்ரீஸ் ஆயிருக்கு, ரிட்டர்ன் ஆன் ஈக்குவிட்டியும் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ டோட்டல் டெபாசிட் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், அதுவும் வந்து நல்லா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ ஓவராலாக பார்த்திங்கன்னா லாஸ்ட் ஃபினான்ஷியலோட கம்பேர் பண்ணும்போது இந்த ஃபினான்ஷியல்லையுமே வந்துட்டு எஸ்பிஐ வந்து நல்ல க்ரோத் ஆகி தான் போயிட்டுருக்கு. இது வந்து ஒரு ஸ்டாண்டலோன் ரிப்போர்ட்டு. இப்போது இன்னொரு ரிப்போர்ட்ஸ் வந்து இருக்குது, அதாவது வந்துட்டு இவங்க நம்ம கிட்ட வந்து ஃபீஸ் கலெக்ட் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அது எந்த அளவுக்கு இருக்குது எஸ்பிஐலங்கிறத பார்த்துடலாம். ஏன்னா எல்லாத்துக்குமே நம்மகிட்ட ஃபீஸ் கலெக்ட் பண்ணுறாங்க, ஸ்டில் எஸ்பிஐயில் வந்துட்டு அது க்ரோத் ஆகுதா அப்படிங்கிறத நம்ம வந்து பார்ப்போம். எஸ்பிஐயோட நான் இன்ட்ரெஸ்ட் இன்கம் வந்து பார்க்கலாம். நான் இன்ட்ரெஸ்ட் இன்கம்ங்கிறது இவங்க வந்து எதுவும் வட்டிக்கெலாம் விடாமல் இந்த ஃபீஸ் மூலமாகவே கலெக்ட் பண்ணுறது, அதுவும் பார்த்திங்கன்னா போன ஃபினான்ஷியலோட கம்பேர் பண்ணும்போது இந்த ஃபினான்ஷியல் பார்த்திங்கன்னா ஒரு 6.84% வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதில் பாருங்கள் ஸ்ப்ளிட் அப் கொடுத்துருக்காங்க, லோன் ப்ராசஸிங் சார்ஜஸ் அது இன்க்ரீஸ் ஆகிருக்கு போன ஃபினான்ஷியலோட கம்பேர் பண்ணும்போது, கமிஷன் ஆஃப் கவர்மெண்ட் பிஸ்னஸ் அதுவுமே இன்க்ரீஸ் ஆகிருக்கு, அந்த கவர்மெண்ட் பிஸ்னஸ்க்குலேருந்து சப்போர்ட் பண்ணல கமிஷன் வாங்கல, கிராஸ் செல்லிங்கு இந்த ரெமிட்டன்ஸ் கலெக்ஷன் எக்ஸட்ரா இதெல்லாம் இருக்குது பார்த்திங்கன்னா எல்லாமே இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ நான் இன்ட்ரெஸ்ட் இன்கம்மை பொறுத்த வரையுமே ஃபோனை ஃபினான்ஷியலாக கம்பேர் பண்ணும்போது இந்த வட்டியுமே வந்துட்டு எஸ்பிஐயில் வந்துட்டு நல்லா இன்க்ரீஸ் ஆகி தான் போயிட்டுருக்கு. இதில் வந்து ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை, ஏன்னா வந்து எப்போவுமே நம்மகிட்ட வந்து ஃபீஸ் தான் வந்து எஸ்பிஐலேருந்து கலெக்ட் பண்ணிகிட்ருப்பாங்க. ஸோ இதுவுமே வந்து இயர் ஆன் இயர் வந்து நல்ல க்ரோத்தை நோக்கி போயிட்டுருக்கு. இப்போது இவங்களோட சார்ட்டை பார்க்கலாம். எஸ்பிஐயோட மந்த்லி சார்ட்டில் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இது லாங் டேர்முக்கு நான் இப்போ வந்து கன்சிடர் பண்ண மாட்டேன், ஏன்னா வந்து பேங்க் நிஃப்டியே வந்து ஆல் டைம் ஹையை நோக்கி போயிட்டுருக்கு. ஸோ பொறுமையாக வந்து பேங்க் நிஃப்டி விழும் போது நம்ம லாங் டேர்முக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பை பண்ணிக்கலாம். இப்போதைக்கு ஷார்ட் டேர்முக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாப் லாஸ் 540 ரூபான்னு வச்சுக்கிட்டு, ஃபஸ்ட் லெவல் டார்கெட் 601 ரூபாயும் செகண்ட் லெவல் டார்கெட் வந்து 699 ரூபா அப்படின்னு வச்சுட்டு நம்ம வந்து இதுலேருந்து ட்ரேடிங் வந்து ஷார்ட் டேர்முக்கு வந்து பண்ணலாம். ஸோ லாங் டேர்முக்கு ஆல்ரெடி வச்சுருக்கவங்க ஹோல்ட் பண்ணலாம். ஸோ ஷார்ட் டேர்முக்கு யாராவது ஃப்ரெஷ் என்ட்ரி எடுக்கிறீங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த இது யூஸ் ஆகும், ஸ்டாப் லாஸ் வந்து 540 ரூபா வச்சுட்டு நீங்கள் பாட்டுக்கு என்ட்ரி எடுக்கலாம். டாடா எலக்ஸியோட ரிசல்ட் வந்திருக்கு. ரிசல்ட் பார்த்திங்கன்னா 26% இயர் ஆன் இயர் நெட் ப்ராஃபிட் வந்து நல்லா இன்க்ரீஸ் ஆகிருக்கு, லாஸ்ட்டு ஃபினான்ஷியலோட கம்பேர் பண்ணும்போது ஒரு நல்ல க்ரோத் வந்து கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு அட்டகாசமான டிவிடெண்ட் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க, 60 ரூபா 60 பைசான்னு சொல்லிட்டு. ஸோ இது மட்டும் இல்லாமல் இந்த ஃபினான்ஷியல் இயரில் ஆல்ரெடி 42 ரூபா 50 பைசா அப்படிங்கிறத கொடுத்துட்டாங்க. ஆல்மோஸ்ட் எடுத்திங்கன்னா உங்களுக்கு 100 ரூபா மேலே வந்துருச்சு இதுலேயே வந்துட்டு உங்களுக்கு வந்து டிவிடெண்ட்டு. யார் யார் ஆல்ரெடி ஸ்டாக் ஹோல்ட் பண்ணுறாங்களோ அவங்களுக்குலாம் வந்து ஒரு நல்ல டிவிடெண்ட் வந்து கிடச்சிருக்கும். ஸோ இப்போ கோட்டல் ரிசல்ட் பார்த்தீங்க அப்படின்னா போன வருஷம் மார்ச் 160 கோடி இருந்தவங்க இந்த வாட்டி வந்து 202 கோடி அப்படிங்கிற அளவுக்கு நல்ல ஒரு க்ரோத்தை வந்து காட்டியிருக்காங்க. இதே வந்து லாஸ்ட்டு இயர் ஆன் இயர் பாருங்கள், மார்ச் 22 வந்துட்டு 550 கோடியில் இருந்தவங்க இப்போது 755 கோடி அப்படிங்கிற அளவுக்கு நெட் ப்ராஃபிட் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டுருக்கு. அது மட்டும் இல்லாமல் டிவிடெண்ட் பேவுட் பாருங்கள், ஒரு ஹெல்த்தியான டிவிடெண்ட் பேவுட் வந்து டாடா எலக்ஸ்லேருந்து வந்திருக்கு. இதெல்லாம் வந்துட்டு கீழே வந்துச்சு அப்படின்னா நம்ம எங்கேயாவது அக்குமுலேட் பண்ணலாம்,
பட் ரேட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ எப்போயாவது மார்க்கெட் கிராஷ் வந்து பயங்கரமாக நடக்கும், அந்த மாதிரி நடக்கும் போது கண்டிப்பாக இதெல்லாம் நம்ம ஃபோக்கஸ் பண்ணி கொஞ்சம் கொஞ்சம் ஸ்டாக்ஸ் ஆகணும். ஆல்மோஸ்ட் டாடா குரூப்பில் இருக்க எல்லா ஸ்டாக்குமே நம்ம நல்லா ஃபோக்கஸ் பண்ணலாம் கீழே விழும் போதுலாம். பர்டிகுலராக இந்த ஸ்டாக்லாம் வந்துட்டு நல்லா கரெக்ஷன் ஆகி கீழே வரும்போது நம்மளால் நிறையா வாங்க முடியலனா கூட ஒன்று ரெண்டுங்கிறத அக்குமுலேட் வந்து பண்ணலாம். இப்போதைக்கு நம்ம சார்ட்டில் வந்து பார்க்கலாம் நமக்கு ஏதாவது என்ட்ரி எக்ஸிட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. டாடா எலக்ஸியோட மந்த்லி சார்ட்டில் இருக்கும். ஒரு லாங் டேர்முக்குன்னு நம்ம ஃபோக்கஸ் பண்ணக்கூட சப்போர்ட்டில் வந்து 5936 அப்படின்னு வந்தால் மட்டும்தான் நம்ம வந்து கன்சல்ட் பண்ணணும். அதுவே வந்து பெரிய ப்ரைஸு. ஏன்னா நல்லா ரைஸ் ஆகிடுச்சு, கீழே திடீர்னு விழுந்துச்சு அப்படின்னா பயங்கரமாக அடி வாங்குவோம். ஸோ இப்போதைக்கு ஒரு லாங் டேர்ம்னால் இதுதான் வந்து ஃபோக்கஸ் ஆகிக்கணும், ஏன்னா அதான் ஒரு நல்ல சப்போர்ட் லெவலு. ஷார்ட் டேர்முக்குன்னு கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்டாப்லஸ் வந்து 6680 ரூபான்னு வச்சுட்டு டார்கெட் வந்துட்டு 7803 ரூபா, அதாவது ஒரு 12% வந்து ஷார்ட் டேர்முக்கு ப்ராஃபிட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பட் இதெல்லாம் ஸ்டாப்லாஸ் வந்து ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணி நீங்கள் இது பண்ணணும், இல்லைன்னா பயங்கரமான லாஸ் வந்துடும். ஸோ அதனால் இந்த ஸ்டாக்லாம் நீங்கள் கொஞ்சம் ரிஸ்கியாக இருக்கீங்க இல்லை பண்ணணும் இந்த ஸ்டாக்லாம் நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டில் என்ட்ரி ஆகணும் அப்படின்னா கொஞ்சம் பார்த்து நீங்கள் வந்து என்ட்ரி எடுங்க. ஸோ ஐடிசியோட ரிசல்ட் வந்துருச்சு. ஏன் இன்றைக்கி நான் அது வீடியோ போடலன்னா நாளைக்கு அதுக்கான ஒரு வீடியோ செப்பரேட்டாக ரெடி பண்ணி டீட்டெயில்டாக போடுறேன், அப்போ தான் அது வந்து உங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் ஷேர் பண்ண எல்லா டேட்டாவுமே பார்த்தீங்கன்னா ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிட்டேன். இந்த ஸ்டாக்கை ட்ரேட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட ஓன் ரிசர்ச் அண்ட் அனலைசேஷன் வந்துட்டு ஒரு வாட்டி பண்ணிக்கோங்க. நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்மளோட ரெகுலர் வியூவராக இருந்தால்னா நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். ஏன்னா அப்போ தான் நம்ம போகிற எல்லா வீடியோவுமே வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து எனபிள் ஆகும். ஸோ நம்ம சேனலில் போகிற எல்லா வீடியோவும் பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் வந்து ஷேர் பண்ணுங்கள், சஜஸ்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் பண்ணுற லைக்ஸ் கமெண்ட் தான் வந்துட்டு எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்குது அடுத்தடுத்த வீடியோலாம் போகிறதுக்காக. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.